ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது சவாரி கட்ட கிழங்கு. இந்த சவாரி கட்ட கிழங்கில் அருமையான ஒரு டிஃபன் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு எந்த வித மாவும் இதில் நான் இது மிக்ஸ் பண்ணலை. இந்த சவாரி கட்ட கிழங்கு மட்டும் இருந்தால் போதும். இந்த சவாரி கட்ட கிழங்கு வந்து நல்லா இப்படி ஸ்லைஸாக இப்படி சீவிக்கங்க. எல்லாத்தையுமே இப்படி சீவிக்கிட்டு தேங்காய் வந்து இது பண்ணுங்க. இது எல்லாமே சவாரி கட்டை கிழங்கு அப்படி சீவி அழகாக எப்படி பொல பொலன்னு இருக்கு பாருங்க. இது ஒரு தேங்காவை வந்து துருவி எடுத்திருக்கேன். இது ரெண்டும் தான் இந்த இந்த டிஃபனுக்கு கிழங்கையும் இந்த தேங்காய் பூவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஒயிட் சுகரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் இப்போ ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்படி உருண்டை போட்டால் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இதில் தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணலை. சுகர் போட்டாலே இது இலகி அந்த இது நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்துடும். தோசைகளில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இதில் வந்து நல்லா சூடு வந்த பிறகு இந்த அடை மாவு எடுத்து அழகாக அப்படி தோசை மாதிரி இப்படி அடை மாதிரி இப்படி தட்டிக்கங்க. மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு இதை சுட்டு எடுங்க. மாவு இல்லாத ஹெல்த்தியான டிஃபன் இது. இது கண்டிப்பாக சவாரி கட்ட சீசனில் கிழங்கு சீசனில் இது செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கங்க, நல்லா மணமாக இருக்கும். சீனி போட்டிருக்கிறதுனால சட்டனை இது தீஞ்சு போயிடும். அதனால் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், ஒரு சைடு வெந்துடுச்சு. அதை மெதுவாக அப்படி திருப்பி போட்டு இதை நல்லா அடை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க வேண்டியது தான். நல்ல டேஸ்டான கிழங்கு அடை. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் ரெட் கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆலிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாருங்கள், ஹெல்த்தியான மாவே இல்லாத டிஃபன் ரெடி. கண்டிப்பாக கிழங்கு சீசனில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான டிஃபன் இது.